ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஈஸியான ஒரு வத்தல் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி போடுறதுக்கு. எவ்வளவு மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். கை வலிக்க நம்ம வந்து கூழ் காய்ச்ச தேவையே இல்லை. ரொம்ப ஈஸியான முறையில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். கண்ணாடி மாதிரி பளபளான்னு இருக்குது. ஒரே நாளில் இது காஞ்சது. நான் காலையில் போட்டிருந்தேன், ஒரு 9 மணிக்கு, ஒரு 6 மணிக்கெலாம் நல்லா காஞ்சி இப்படி ஆகி போச்சு. கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் அந்த வந்து நம்ம போட்டிருக்க அந்த கவரில் கூட ஒட்டாமல் எவ்வளவு சூப்பராக கண்ணாடி மாதிரி வந்திருக்கு. இது நம்ம மீதமுள்ள சாதத்தில் செஞ்சது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்த்துடலாம். மீதமான 2 கப்பு சோறை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து முந்தின நாளே வச்சுட்டேன். அதை வந்து இப்போ எடுத்துக்க போகிறேன். அதை வந்து மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 2 கப் சோறுக்கு நான் 1/2 கப் தண்ணி எடுத்துட்டு மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். நல்லா கட்டியாகவும் இருக்காமல் நல்லா தண்ணியாகவும் இருக்காமல் இதே மாதிரி இருக்கணும். அரைச்ச சாப்பாடு வந்து ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு. எப்போவுமே வத்தலுக்கு போடும்போது நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் போடணும். மிளகாய் வந்து நான் குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கலாம். எள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், குட்டி குட்டியாக வெட்டின வந்து கொத்தமல்லி கீரை போட்டிருக்கேன். நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது. பழைய சாதத்துலேயும் இது பண்ணலாம். பழைய சாதம் பண்ணதாக தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இது ரேசன் அரிசி பச்சரிசி சாதத்துலேயும் சூப்பராக இருந்துச்சு. நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு கவர் எடுத்துருக்கலாம். இந்த கவர் வந்து ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருந்த கவரு. நீங்கள் வந்து பாலித்தீன் கவர் வந்து கடையில் வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப மலிவு தான். துணியில் போட்டதை விட கவரில் போட்டால் ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். ஒட்டவும் செய்யாது. ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு மெல்லிசாவும் இல்லாமல் தடிமனாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து மாவை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிங்கன்னா வந்து எடுக்க வராது, வெடிப்பு விழுந்துடும். வத்தல் வந்து இப்போ ஒரே நாளில் நல்லா காஞ்சிடுச்சு. ஒன்று கூட வந்து காயாமல் இல்லை. எடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் ஒரு விரல் வச்சு தான் எடுக்கிறேன். அப்படியே இலகிட்டு வருது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. ஒன்று கூட உடையாமல் ரொம்ப அழகாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் வந்து சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ண தேவையே இல்லை. இனி கை வலிக்க வந்து நம்ம கூழ் காய்ச்சவும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக ஒரே நாளில் காஞ்சிருச்சு. ரெண்டு கப் வந்துன்னா சாப்பாட்டுக்கு எனக்கு 100 வத்தல் கிடச்சிது. நம்ம நார்மலாக வந்து மீதி உள்ள சாப்பாடை வந்து கிள்ளி கிள்ளி தான் வைப்போம். இதேமாரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.